எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரவேஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரவேஸ் பேசுகிறேன். இனி நம்ம உடல் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் பிறந்திருந்து பார்த்தீங்கன்னா ஆதி மனிதர்களை வந்து ஆடைனா ஆடை அப்படின்ற ஒன்றையே வந்து பெரிய விஷயமாக நினச்சிட்டு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கிற இலைத்தலைகள்லாம் வச்சு ஆடைகளாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து சக்கரம்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கையில் கிடைக்கிற பொருளை வச்சு பருத்தியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நூல் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தனக்கு உண்டான ஆடைகளை வந்து அவைகளை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இன்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதத்துலேயும் ஆடைகள் வந்தாலும் நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆதி காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருந்தோம் சொல்லணும். நம்மளால் வந்து குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸில் மட்டும் அதுதான் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து இன்றைய வரைக்குமே வந்து மதிப்பே குறையாது ஒரு ஆடை தொழில்னா அது வந்து பட்டு தான். பட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேலை நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த பட்டு சேலையை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை உயிர்லேருந்து வர ஒரு புரதம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? அதாவது பட்டு வளர்ப்பு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கொடுக்கலாம். பட்டு வளர்ப்பு பார்த்திங்கன்னா அதாவது செரிகல்ச்சர், அதாவது செரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா 60% பட்டு வந்து உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சீனாவில் தான் வந்து தோன்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள் வந்து சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு புரதம் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஆடைகளாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து இன்னுமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் அது வந்து உண்மைங்கிற பட்சத்தில் அதில் வந்து அதிக வருமானம் குறைந்த நாட்களில் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூகங்களும் சொல்கிறாங்க சொல்லணும். பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னு என்ன பார்ப்போம் வாங்க. அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்றது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா பட்டு முட்டைகள்லாம் நம்ம அதில் போய் கொள்முதல் பண்ணிட்டு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொந்தமான தனக்குண்டான இடம் இருக்கணும். ஒரு சின்னதாக வந்து ஒரு கொட்டாயி கொட்டாயின்னு சொல்ல எனக்கு தெரியாது, அதாவது ஒரு அறைன்னு சொல்லலாம். அந்த அறையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெவலான ஸ்டாண்டு, அதாவது வளர்ப்புக்கு வலைகள் இது மாதிரிலாம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதமான வெப்பநிலைகள் இருக்கணும் அந்த அறை. இந்த அறையில் பார்த்தீங்கன்னா பட்டு வந்து கொள்முதல் பண்ணிட்டு அந்த பட்டுக்கு முட்டையை வந்து வச்சுருப்பாங்க. அதாவது பட்டு முட்டை வந்து பட்டு உற்பத்தியை செய்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 நிலைகளில் இருக்குமா. இந்த பட்டு முட்டையிலேருந்து பட்டுப்புழு வெளியே வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மல்பேரி அப்படின்ற ஒரு இலை வந்து நம்ம சொந்த நிலத்திலேயே வந்து குறிப்பிட்ட வெப்பநிலையில் வந்து பாதுகாத்து அதையும் அறுவடை செஞ்சு இதுக்கு வந்து உணவு அளிக்கணுமா. இது வந்து உணவு அளித்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்க ஏற்றக்கூடிய சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பட்டுப்புழு என்ன பண்ணும் பார்த்தீங்களா, அந்த இளம் பருவத்தில் வந்து தன்னோட தலையிலிருந்து ஒரு விதமான திரவம் விடுமா, அதாவது புரத திரவம். இந்த புரத திரவம் தான் வந்து நம்மளுக்கு பட்டு இலையாக தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் சீனாவோட உருவான காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு எப்படி எடுத்தாங்கன்னா அந்த திரவம் வந்து தலையில் இருக்கிறப்பே அந்த எச்சில் மட்டும் இருக்குல்ல அந்த எச்சத்தை மட்டும் எடுத்துகிட்டு புழு வந்து சுடுதண்ணியில் போட்டுருவாங்களாம். சுடுதண்ணியில் போட்டாங்க பட்டு இலையை மட்டும் பிரிச்சுருவாங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து அகிம்சை வேலையில் தான் வந்து பட்டுப்புழுகளோட அகிம்சை வேலையில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்தி தத்தை சொன்னார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா புழுக்களை வந்து இங்கே கொல்லக்கூடாது, கொல்லாமே வந்து இங்கே பட்டு உற்பத்தி பண்ணால் பண்ணுங்க எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை வந்து சில பேர் வந்து கடைபிடிக்கிறாங்களா அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டு வந்து அந்த தலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரவம் அதையே வந்து வச்சு இன்னொரு 7 நாள் வச்சு பார்த்தீங்கன்னா அதை கூட வந்து வடிவமைக்கிறாங்க. அந்த கூட்டை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா பட்டு வந்து பிரித்து எடுக்கிறாங்க. இது மூலிமா வந்து சாரீ தயாரிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாட்களில் ஒரு பட்டுப்புழு 1 மைல் தூரம் வரைக்கும் பட்டு இலைகளை வந்து உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்வலர்களை சொல்லியிருக்காங்க சொல்லணும். இது வந்து எப்படி அதிகமாக வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட்டோட விலை வந்து 80,000 வரைக்கும் இருக்குது, அதை தாண்டியுமே இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா குறைந்த நாட்களில் வந்து அதிக வருமானம் பெற இந்த தொழில் வந்து அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டு முட்டையிலேருந்து பட்டுப்புழுக்களாக வெளியே வரப்ப அதாவது வெப்பநிலை மாறிச்சுன்னு வச்சிங்களேன் பட்டுப்புழுக்களுக்கு வந்து காய்ச்சல் வருமா. இப்போ எப்படி நம்மளெல்லாம் வந்து பண்ணக்கூடிய அதெல்லாம் பண்ணிட்டு கொரோனா வைரஸில் பரப்பிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டுப்புழுக்களுக்கும் வந்து நோய்களாக உண்டாகுமா. அதை வந்து நமக்கு கண்காணிச்சிட்டே இருக்கணும். கண்காணிச்சிட்டு இருக்கிறப்ப அதையும் வந்து மிதமான வெப்பநிலையில் நம்ம கொண்டாந்து தான் ஆகணும். அப்படி கொண்டா வந்து வெற்றிகரமாக கொண்டாந்துட்டுட்டால் நம்மளை அடிச்சுக்க ஆலையிலேருந்து சொல்லிடும். ஒரு விதமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாம் வந்து ஒரு 100 பேருக்கு வந்து ஆடைகள் தயாரிக்கிறது ஒரு உதவிகரமாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள். என்னுடைய பக்கம் அப்படின்னு வச்சிங்கன்னா டென்னிஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி இதை பற்றி பேசு அப்படின்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.